you <laughs> வியூவர்ஸுக்கு என்னோடய விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன் நான் சபிதா ஆனந்த் பேசுகிறேன் என்னை பற்றி நான் சில விஷயங்கள் கொஞ்சம் விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஆக்ட் பண்ண வரும்போது ஆக்சுவலி நான் ஆக்ட் பண்ணணும் அந்த மோட்டிவேஷனாக இல்லை அப்பா ஒரு ஆர்டிஸ்ட்டு சின்னதில் வந்து அப்பா கூட ஷூட்டிங் பார்க்குறதுக்காக ஆனந்த் அப்பா பேர் சின்னதில் அவர் கூட ஷூட்டிங் பார்க்குறதுக்காக நான் ஸ்பாட்டுக்கு போவேன் எப்போவுமே என்னை கூட்டிகிட்டு போவார் எங்கே போனாலும் அப்போ அங்கே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டு தேவைப்பட்டது அது அங்கே அதில் எனக்கு ஒரு ஒரு பொண்ணு வரல ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஆக்ட் பண்ணுற ஒரு பொண்ணு வரல அதனால் நான் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதில் வந்து ஒரு மெயினான விஷயம் எப்படின்னா அந்த படம் வந்து மற்றொரு சீதா அதோடைய டைட்டில் படம் மற்றொரு சீதா பி பாஸ்கர் மாஸ்டர் டைரக்ஷன் நம்ம உலகநாயகன் கமல் சார் தான் அதில் ஹீரோவாக பண்ணார் ரோஜா ரமணி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பொண்ணா ஆக்சுவலி கமல் சாருக்கு சிஸ்டராக வருவேன் கிட்டத்தட்ட அது வந்து இருக்கும் ஒரு எப்படியும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சைல்டு ரோலில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப இல்லை ஒரு பத்து பன்னெண்டு படங்கள் பண்ணியிருப்பேன் அப்புறம் திருப்பி மலையாளத்தில் தான் நான் ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு அந்நியமாக தெரியல வரச்சு சினிமா வந்துட்டு ஒரு பயமாக இல்லை எனக்கு ஏன்னா நான் சின்னதுலேயே வந்து அது பழகிட்டு கேமரா ஆக்ஷன் கட்டெல்லாம் அப்போவே இருந்து கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அது புதுசாக தெரியல அப்புறம் ஒரு பன்னெண்டு வயசுக்கு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேரக்டர் எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் மலையாளத்தில் நிறைய இந்த சிஸ்டர் எல்லாம் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மூவியில் உணரு ஜியோ ஃபிலிம்ஸ் என்ஜி ஜான் ப்ரொடியூசர் மணிரத்னம் சார் ஃபிலிம் அவருடைய செகண்ட் ஃபிலிம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பல்லவி அனுபல்லவி பல்லவி கன்னடத்தில் பண்ணி செகண்ட் இதில் பண்ணார் அதில் ஹீரோயின் செலெக்ஷனுக்காக போயிருந்தேன் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணினதினால எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இதில் வந்துட்டு இந்த கேரக்டர் கரெக்டாக சபிதா சூட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல் சென்னையில் தான் அதோடய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடந்தது இப்போமும் எனக்கு ஞாபகம் இருக்குது யுனைடெட் இண்டியன் காலனியில் ஒரு ஆஃபீஸு இப்போவும் நான் அந்த பக்கம் போகும்போது அதை அந்த ஆஃபீஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் போவோம் எயிட்டி ஃபோராக எயிட்டி ஃபைவ் அந்த படம் செலெக்ஷன் நடந்தது கிட்டத்தட்ட இரநூறு பேர் கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க அதில் நான் செலக்ட் ஆனேன் ஆக்சுவலி அந்த கதையில் வந்துட்டு நிறைய அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வந்துட்டு கால்ஷீட் கேட்டிருக்காங்க எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் இவன் சுவாசினி மேடம் ராதா அவங்களெல்லாம் கேட்டிருக்காங்க போல இருக்குது அவங்கெல்லாம் பிஸியாக இருந்ததுனால நான் ஒரு நியூ ஃபேஸ் நியூ ஃபேஸ் ஃபேஸில் மலையாளத்தில் கொஞ்சம் படங்கள் பண்ணி எனக்கு தெரியும் என்ன மலையாள ஆடியன்ஸுக்கு தெரியும் ஸோ அங்கே ப்ரொமோட்டடாய் ஒரு நல்ல லீட் ரோல் ஹீரோயினா மணி சார் படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரொடியூஸ் ஆனேன் மலையாளத்தில் அதுக்கப்புறம் மலையாளத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் மோகன்லால் ஹீரோ அதில் மலையாளத்தில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எயிட்டி செவனில் தமிழில் சின்ன பூவெம்எல் பேச ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து கமிட் ஆன படம் என்னை விட்டு போகாதே டி கே போஸ் சார் டைரெக்ஷனில் ராமராஜன் ஹீரோ அவரோட படத்தில் தான் கம்மிட் ஆனது பட் ரிலீஸில் வந்துட்டு சின்ன பூவை மேலே பேச வந்ததுனால அந்த ஒரு டைட்டில் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபிலிம்ஸு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அன்னைக்கு சின்ன பூவை மேலே பேசு தலைவாசல் என்னை விட்டு போகாதே சின்னத்தாய் உள்ளே வெளியே அப்புறம் மாயி வாழ்க்கை சக்கரம் மணி ர மணி வண்ணன் சார் படத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இது தொலைக்காட்சி தொடர்கள் அன்றைக்கி வந்துட்டு ஃபேமஸான எனக்கு வந்துட்டு என்ன ஒரு தொலைக்காட்சி தொடரில் எனக்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி தேடி தந்த ஒரு சீரியல்னால் கடல்புரத்தில் அன்றைக்கி தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது சேட்டலைட்டெலாம் அன்றைக்கி வரல அந்த டைமில் நைன்டி ஒன்னாக நைன்டி டூன்னு நினைக்கிறேன் தூரதர்ஷனில் கடல்புரத்தில்னு பிலோமின்ற ஒரு கேரக்டரில் அது ரொம்ப நல்ல ஒரு நேம் எனக்கு தந்தது அதுக்கப்புறம் அதையும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நான் சீரியலும் படங்களும் இது வரைக்கும் நான் இருக்கேன் இப்பவும் ஒரு எட்டு ஃபிலிம்ஸ் என்ன என்னோடய ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு அப்படியே போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற தலைமுறை கூடையும் பண்ணிகிட்ருக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை வந்துட்டு இன்னும் நான் ஒரு ஒரு சகோதரியாகவும் என்னை ஒரு தாயாகவும் நினச்சிட்ருக்குற என்னுடைய தமிழ் ஆடியன்ஸுக்கு எனக்கு என்னால் மறக்க முடியாது ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து எல்லாமே இப்போ ஒரு தொலைக்காட்சி தொடரில் இருக்கேன் அது ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு ஏன்னா எனக்கு என்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் எப்போவுமே வந்து சபிதா ஆனந்தா அழுதுகிட்டே பண்ணுவாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேர் என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம் அதுக்கு ஃபுல் காரணம் டைரக்டர் குமரன் சார் தான் ஏன்னா ஆனந்த் விகடன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால எனக்கு வந்து குமரன் சார் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு இது ஒரு கேரக்டர் இருக்குமா அது வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க ஓகே அப்படி அதுக்கப்புறம் திடீர்னு என்னான்னு தெரியல சேஞ்ச் பண்ணி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் இது ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன் பட் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு நேம் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல அதுக்கெல்லாம் ஃபுல் அந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் குமரன் அவர்கள் தான் ஏன்னா அவர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கிட்டத்தட்ட டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன்னா அதில் எப்போ பார் நான் அழுது எனக்கே அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கோமே எப்போ பார் அடி வாங்கிட்டு புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு பிள்ளைங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதிலேருந்து எனக்கு சேஞ்ச் ஆகி இப்போ இதுவும் பண்ண முடியுங்கிறது வந்துட்டு என்னால் நிரூபிக்க முடிஞ்சுது அது வந்து எப்போவுமே ஒரு டைரக்டர்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டாலையும் எல்லா கேரக்டரும் பண்ண முடியும் பட் அவங்க கொடுத்தா தான் நமக்கு பண்ண முடியும் இல்லாத பட்சத்தில் ஒரே கேரக்டர் முத்திரை குத்தி ஆக்ட் பண்ண வச்சதுனால ஏ இப்போ அவர் கொடுக்கலன்னா எனக்கு வந்து அப்படியே தான் வந்துட்டு இதே தான் போயிட்டுருக்கும் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா எனக்கு தெரியாது நான் இப்படி பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது பட் நல்ல ஒரு நேம் எனக்கு வந்திருக்கு இப்போவும் ஃபிலிம்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் ஏன்னா ஹீரோ ஓரியண்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஹீரோ டாமினேஷன் இருந்தால் கூட ஒரு கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது ஏன்னா அதில் வந்து சின்னத்தாய் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு எல்லாருமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண படம் வந்து சின்னத்தாய் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க சின்ன பூமெல்லில் பேசி ஒரு எஸ்டாப்ளிஷ் கேரக்டர் எனக்கு அதில் சி பிரபுசாரோடனே ஆக்சுவலி அதில் வந்துட்டு என்ன ஹீரோயின்னு சொல்கிறது தப்பு ஹீரோயின் வந்து நர்மதா அவங்க தான் வந்துட்டு ராம்கி பேரா ஆக்ட் பண்ணாங்க சின்ன பூவமெல்ல பேச பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வந்து பிரபு சார் வந்து பெரிய பாப்புலாரிட்டியில் இருந்தார் ஸோ பிரபு சாரோட ஹீரோயின் யாருன்னா சபிதா ஆனந்தன் ஒரு புதுமுகம் பண்ணுறாங்க அவங்க மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சின்ன பூமல்ல பேசு ஹீரோயின் சபிதா சபிதா அப்படி பட் சபிதா நான் வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு சாங்க்க்கு வந்திருப்பேன் ஒரு நாலஞ்சு சீனுக்கு வந்திருப்பேன் அவ்வளோதான் பட் படம் நல்ல பெரிய ஹிட் ஆனதுனால அது வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல நேம் கிடச்சிது இப்போவும் அதை வச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன் பட் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்து தாயில் ராசமான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க கணேசராஜ் சார் இஸ் நோ மோர் பட் அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து என்னால் ஒரு சேலஞ்சிங்காக அது வந்துட்டு என்னால் என்ன பண்ண வச்சார் அந்த டைமில் அது ரொம்ப நல்லா பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து தலைவாசல் செல்வா சார் படம் தலைவாசலும் எனக்கு நல்ல கேரக்டர் பீடாசிட் ஒய்ஃபாக நாசர் சார் ஒய்ஃபாக பண்ணியிருப்பேன் அப்புறமா எல்லா கே அதை சொல்கிறேன் வாழ்க்கை சக்கரம் வாழ்க்கை சக்கரம் வந்து ஒரு வரதட்சணை கொடுமையாக ஒன்று ஒரு கேரக்டர் அது வந்து விஜய கிருஷ்ணராஜ் என்னோடய அப்பாவை பண்ணியிருப்பார் மணிவண்ணன் சார் படம் சத்யராஜ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோவாக அதுலேயே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் மாயி படத்தில் வந்து அப்ரோச் பண்ணும்போது மிஸ்டர் பாபுராஜ் பாபு பாபுராஜ் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு லெப்ரஸி ஆக்ட் பண்ணோம் நீங்கள் அதில் வந்து ஒரு தொழு நோயாக நோயாளி உங்களால் உ உங்கள் பையன் தான் ஹீரோவாக வராரு ஸோ அது மெய் முக்கியமான கேரக்டர்னு சொன்னேன் இது யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் எனக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னேன் நான் அப்போது இல்லை மேடம் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு ஆக்சுவலி இங்கே அந்த அதெல்லாம் நான் மிஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அது வந்து இப்போவும் அந்த மாயி படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டர் அந்த ஜானகிமா ஒரு சாங் பாடியிருப்பாங்க சூரியனே கண்ணை தொடச்சி இப்பவும் நான் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் ஒரு ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தைய அந்த தொழுநோய் வந்து தொட முடியாமல் தவிக்கிறாங்களோ அந்த ஃபீல் சரத் சார் பண்ணியிருப்பார் மகனாக சின்ன வயசில் அந்த ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் அதெல்லாம் நான் வந்து சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் பண்ணதுனால இன்றைக்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு சகோதரியா ஒரு தாயா எனக்கு ரொம்ப நல்ல நேம் கிடச்சிட்ருக்கு எல்லா நியூ ஃபிலிம்ஸ் தான் அது இப்போ புது புது படங்கள்ன்றதுனால எங்கள் பேர் சரியாக காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வி ஃபைவ் அப்புறம் வந்து மௌனமே காதலாய் அப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்படி நிறைய புது ஃபில்ம்ஸ் போயிட்ருக்கு நடிக்காத படங்களை நிறைய பார்த்துருக்கேங்க எனக்கு வந்து இப்போமும் சரி நிறைய இப்போ எனக்கு வந்து என்னுடைய மனசில் வந்துட்டு இப்போவும் நான் ஒரு படம் டேரெக்ட் பண்ணால் அப்படின்னு எல்லாம் சும்மா டேரெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு திறமெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த படம் ஒரு பத்து தட இப்போ போட்டாலும் ஒரு நாளைக்கு மூணு தடவை போட்டாலும் போய் உட்காந்து பார்க்குற ஒரு படம்னா நான் மௌனர் ஆகும்போது சொல்லுவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த அந்த ஷு அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் நான் ரொம்ப ரசித்து அதே மாதிரி இவர் நந்திதா தாஸ் ஆக்ட் பண்ண படம் அழகி அழகி அந்த படம்லாம் ரொம்ப ரசித்து பார்த்த படம் சில படங்கள ரொம்ப மனசு டச் ஆகும் எனக்கு ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நம்ம இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறது நமக்கு இல்லை பட் சினிமாவில் இருந்தால் கூடி வேறு ஏதாவது ஒரு ஃபீ ஒரு ஒரு கொடுமைப்படுத்துகிற சீனோ இல்லாட்டி வேறு மனசில் ரொம்ப டச் ஆகிற சீனாக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் காமெடி ஃபில்ம்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் நான் எல்லாம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் நான் உணர்வு பண்ணுறச்சேன் அதாவது மலையாள படம் பண்ணுறச்சேன் ஹீரோயினாக பண்ணும்போது வந்தேன் பட் அன்னைக்கெல்லாம் எதுவுமே தெரியாது மக்கு தான் எதுவுமே தெரியாது சார் என்ன சொல்கிறாரோ அதை ஆக்ட் பண்ணிட்டு வருவோம் இப்போவும் அதுதான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பட் இப்போ வர பசங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க நல்ல திறமையானவங்க பட் என்னென்ன ஒரே ஒரு என்ன இந்த ஃபோனை வச்சுட்டு நோடிகிட்டு இருக்கிறது ஃபோனை வச்சுட்டு இது பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த நல்ல ஏன்னா இன்னும் அவங்க இவ்வளோ திறமை வச்சுருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலில் எடுத்து பார்த்திங்கன்னா போதும் சின்ன பசங்கள்லாம் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாங்க நாங்கள்லாம் வர்ற வரைச்ச ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு யாராவது ஒரு இன்டர்வியூ அப்படி இப்படியெல்லாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பேசவே மாட்டோம் அவன் ரொம்ப ஷையாக இருக்கும் இப்போல்லாம் என்ன டான்டான்னு பதில் சொல்கிறாங்க ஆக்ட் பண்ணுறதுல இருந்து சொல்கிறேன் எல்லாமே ரொம்ப டேலண்டான திறமையான ஆளுங்க தான் வராங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதை நீங்கள் திருத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் இந்த ஃபோன் பேசுகிறது ரொம்ப இப்போ அரட்டை அடிக்கிறது ஆக்டிங்னு வந்துட்டால் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு இன்னும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி வளர்த்தவங்க தான் இன்னமும் பத்து பதினஞ்சு வருஷம் இப்போமும் இருந்துகிட்ருக்காங்க இப்போ நயன் தரால் வந்து பத்து வருஷத்துக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் த்ரிஷா வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய டேலண்டடான ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போமும் சினிமா அல்லாத இப்போ சீரியல் ஆக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்க எவ்வளோ திறமையானவங்க அது கமல் சாரே ஒத்துட்டுருக்காரு இல்லைங்களா ஏன்னா இவங்கள மாதிரி டயலாக் பேச முடியாதுன்னு அவ்வளோ திறமையானவங்க நல்லா இன்னும் அவங்க நிறைய சினிமாவை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணால் எல்லாமே நம்பர் ஒன்னாக இருக்கலாம் இது வரைக்கும் என்னுடைய இன்டர்வியூவை ரொம்ப பொறுமையாக ரசித்து பார்த்த நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் சபிதா ஆனந்த்